என் அன்பு குழந்தையே இதோ நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா நான் ஏற்கனவே கூறியது போல என்னுடைய நேரடி வருகையால் உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது ஆனால் அதன் முழுமையான பலன் கிடைக்கும் முன்பு சில கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் தீர்க்க வேண்டியுள்ளது அதைத்தான் நீ இப்போது தீர்த்து கொண்டு இருக்கிறாய் கொஞ்சம் புலம்பல்களை குறைத்துக்கொண்டு கொண்டு இதை தீர்த்து உனக்கு தேவையான சக்தியை நான் தருகிறேன் அதன் பிறகு மிக அருமையான காலகட்டம் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கும் பிரச்சனைகளை நான் களையப் போகிறேன் நான் ஒரு படம் மூலமாகவோ விக்கிரக வடிவிலோ உன்னிடம் வருகிறேன் என்றால் நான் வருகிற இடத்தை வளப்படுத்த போகிறேன் என்று அர்த்தம் அந்த இடங்களில் இருக்கிற அனைத்து இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் பிரச்சினைகளையும் போகிறேன் என்று அர்த்தம் இந்த சாயியின் நிழற்படத்தை தரிசனம் செய்வது சாயியை நேரடியாக தரிசனம் செய்வதற்கு சமம் ஆனால் எண்ணம் என்னவோ பூரணமாக இருக்க வேண்டும் என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன் என் பிள்ளை நீ ஆரோக்கியமாக எனது அருளையும் ஆசையையும் பெற்று வாழத்தான் போகிறாய் லௌகீகம் ஆன்மீகம் என்ற இரு வெவ்வேறான பாதைகள் உள்ளன இந்த இரண்டும் சிருஷ்டியில் இரு மார்க்கங்கள் ஜீவன் இந்த பூமியில் பிறந்த முதற்கணமே லௌகீக மார்க்கத்தில் உழல்கின்றான் லௌகீக பாவனை இல்லாமல் பிறப்பவர்கள் மிகவும் மரிது அப்படியான அரியவர்களே சித்தர்கள் லௌகிகவாதிகள் சுகத்தை விரும்புகின்றனர் சுகம் என்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம் சொல்ல முடியாது மனோபாவம் எதில் இருக்குமோ அதை சுகம் என்றும் நினைக்கின்றனர் சுகம் என்பது பாவனையை சேர்ந்தது இதற்கு ஒரு முடிவு இல்லை முக்தியும் இல்லை ஆன்மீகம் என்ற பாதையிலே உன் சாய் தெய்வான் நான் இருக்கின்றேன் என்னை அடைய நினைப்பவர்கள் இந்த பாதையின் வழியாக என்னை சேரலாம் தரிசிக்கலாம் ஆன்மீகத்தில் சுகம் என்ற வார்த்தை இருக்காது ஆனந்தமே இருக்கும் அந்த ஆனந்தமே ஆத்மானந்தம் என்று சொல்லப்படும் ஆத்மானந்தத்தையும் தாண்டி போனால் ஏகாத்ம நிலை ஏற்படும் இந்த ஏகாத்ம நிலையில் பிரம்மத்துவம் இருக்கிறது படிப்படியாக சாதனை முறையில் பிரம்ம நிலையை அடைந்தவர்கள் நிச்சயமாக எண்ணில் ஐக்கியமாகிறார்கள் ஈயாயினும் எறும்பாயினும் சரி ஆண்டியாயினும் அரசனாயினும் சரி கண்ணுக்கு தெரியும் இந்த உலகம் அனைத்தும் என்னுடைய வெளிப்பாடு நகரும் நகரா பொருட்கள் நிறைந்த இந்த அளவிட முடியாத சிருஷ்டி என்னுடைய நிஜ ரூபம் நீ எப்போதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கின்றேன் விஸ்வாசம் இருக்கும் இடத்தில் நான் விசுவாசமாகவே இருப்பேன் என்னுடைய மூலஸ்வரூபமே விசுவாசமாகும் உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது உனக்கு நான் காட்சி தருவேன் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது என் தங்கமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்